गुड ईवनिंग स्टूडेंट्स काल नम कले यूनिट अले अभी यूनिट सिक्स यूनिट नम्बर कंबरामायण पाता पातम अत नम्बर पाकपर बालकांडम बालकांड फर्स्ट पाता आटपड़ अदकपड़ पातम अदक्रा नाटपड़ा वो अतपड़ा इधरपा इन अड़यालपयेकोटम कंपनी उत्ति होटतना वनमोर वर्मयाल तिन्मेरमाल उमेल वेमे पल केवीवला अदादना वनमोर वर्मयाल अगर कोसल नाटिल वह वनमें सीधे कैया वनम इनमूम अदक तिन्मेना ने नोरवो इले अमदा सड़वेंसल नाटे वो यारे वो सड़ पड़ों कदकमें नेमेवरा अदा वह कंपर अलग चलना कोसल नाटी वर्म सीधा कोई अंगे इटमें वर्मदा नमेंगे ननकड़ना इलाक्रवे ननकड़े वो अंद वो वर्म इलाना कोई अगे इटमें ने पुरीवर इलादा उड़ वलिमेट वाई अगर और सड़पा मुझे नम कतो अरवेपर अंतमी अगे वो उड़ वलिमेट वाई मोल मेयमे तनित विंगे अगे वो उम्मीद पल व केलचल मिंदा अं अ सीधे अब अंदर वो अना वो वलमिका अब कंपन वो अटे पर नम्बे परमकाटार अदक अयोध्यकांड गंगेपड़लम गंगेपड़लम अब इत व मनपाड़पाड़ा अब इत राम वो तुणा वो गुहन गुहनग्र काटे तेवर अब मिंद वलिमुड़े तोलुड़वर अहन वो राम तुण भरदन वो राम पार्पद पारवे की वो अब भरदन वो राम सोड़ता वर्ा अब निकार अतना इत गपड़ वो गंगे वो एपी कटवा अब पता इधर इनना राम मान मेनिये वर्णी कंपन मई मरगदेल उमी नाईवे इलेो वैपन वाईल इंमया अयो नोली तन मेन व्रिशोद मरयोनोम इणयोड़ मयो मरगदमो मरी कड़लो मले मुगिलो अय्यो इवन वोर अलिया अलगुडयान अदावोनोली तन मेन व्रिशोद मरय अपना इन अब इत इतना करनीर उड़ेवर राम அந்த ராமன் வந்து என்னன்னா அவர் வந்து இது வெய்யோன்னா வந்து சூரியன் சூரியன் வந்து மாலை நேரத்துல மறையும் பொழுது ஒரு மாதிரி என்ன ஆரஞ்சு கலர்ல இருக்கும் அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்க அந்த சூரிய ஒளியானது இது ராமன் மீது படும் பொழுது ராமன் மீது படும் பொழுது இது எப்படி இருக்குனா அது கருமை நிறமாக அது வந்து அப்படி அது அதாவது என்னன்னா இடையாலோடும் அப்படினா இடை சிறுத்த அவருடைய மனைவி சீதையோடும் இணையாலோடும் அப்படினா அவருடைய லட்சுமணன் சகோதரனோடும் வருகிறார் வரும்பொழுது ஆனால் அந்தளுடைய வெயில் வெயிலுடைய அந்த வெயில் வெளி வெயிலுடைய வெளிச்சம் வந்து ஜோதியில் அந்த ஒளி வந்து ராமன் மீது மட்டும்தான் படுது அந்த ராமன் மீது படும் பொழுது அது மை கலர கருப்பாவும் தெரியல மரகத பச்சையாவும் தெரியல இதை வந்து நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி உவமையாக கூறுறாரு
மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா உழலகுடையான் அப்படின்னு அழகாக இது ராமனை பற்றி கம்பன் வந்து அழகாக சொல்கிறார். அதாவது பகலவன் பட்டொளி ராமனின் நீலமேனி ஒளியில் பட்டு இல்லை எனும்படி மறைந்துவிட இடையே 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 இல்லையெனும்படியான நுண்ணிய இடையால் சீதையோடும் இளையவன் லக்மணனோடும் போனான். அவன் நிறம் மையோ பச்சை நிற மரகதமோ மறிக்கின்ற நீலக்கடல், அதாவது மறிக்கின்ற நீலக்கடல், நீலக்கடல் வந்து என்ன கலரில் இருக்குது, இது ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது. அந்த ப்ளூ கலராக இப்போ வந்து ராமன் வந்து விஷ்ணு திருமால் அப்படின்னு பல அவதாரத்தில் இருக்கிறனால அவர் வந்து கருமை நிறத்தில் இருக்கிறாரா இல்லை பூதா நிறத்தில் இருக்கிறாரா அப்படிங்கிறது தான். கார்மேகம், கார்மேகத்தில் கார்மேக கலரில் உள்ள அந்த கார்மேகங்கிறது என்னது, அந்த மலை வந்து சூழ்ந்துருக்கு, அந்த கார்மேகம் எப்படி இருக்குது, ஒரு மாதிரி கருப்பாக தானே இருக்கும், கருமை நிறமாக இருக்குமோ. ஐயோ ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார். அதுக்கப்புறம் அயோத்தி காண்டத்தில் கங்கைக்கான் படலம், இதில் வந்து என்னென்னா கவிதைகள் மூலம் இது பெறும் இன்பங்கள் எத்தனையோ, அதில் ஒன்று சந்த இன்பம். பொருள் புரிய அப்படின்னும் சந்தம் இன்பம் மகிழ்வூட்டுகிறது. ஓசை திறம் இன்பம் உவமையில உவமையிலா இன்பமடா என்று பாரதி சொல்வதை இதில் உணர முடியும். ஆல நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில் ஆலா ஆலோ. அதாவது நான் முன்னாடி சொன்னதான், அது என்ன, பரதன் வந்து ராமனை வந்து பார்க்க வர்றாரு. ராமனை பார்க்க வரும்பொழுது குகன் வந்து நினைக்கிறாரு என்னன்னு பாருங்கள். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ அப்படின்னா ஆழமான அந்த கங்கை ஆற்றை வந்து கடந்து இவர் போவாரோ. வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, வேளம்னா என்னது, அதாவது படைகள், அதாவது யானைப்படை குதிரைப்படை இந்த படைகளெல்லாம் கண்டு இவர் வந்து தாண்டி போவாரோ. தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ அப்படின்னா என்னென்னா, இது அதாவது என்னென்னா, இது லக்ஷ்மணன் உன் தமையன் என்னுடைய இது, அதாவது சீதை வந்து உன்னுடைய அண்ணி இப்படி சொல்லி இதை நாங்கள் வந்து நான்கு பேர் இல்லை ஐவரில் ஒருவர் தான் நீ அப்படின்னு சொன்னவர் எப்படி வந்து இப்படி படையை திரட்டி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு குகன். ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள் அதோடைய இதை கருத்தை, அதாவது ஆழமும் பெரிய அலைக்கடலையும் உடைய கங்கையாற்றை கடந்து செல்வார்களா, யானைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலகிச் செல்கின்ற வில் வீரனோ நான். தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல் அல்லவா, தோழமையை எண்ணாமல் இவர்களை கடந்து போகவிட்டால் அது அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமே என உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டார்களா. இது அதாவது வந்து பரதன் வந்து என்ன, இது பரதன் வந்து குகனோட சண்டை போட தான் வர்றாரு அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன நினைக்கிறாரு, குகனோட சண்டை போட வர்ற அவரை வந்து இது ராமன் வந்து ஏவி ராமன் தான் இவரை வர சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் கதை வந்து வருது. ஆனால் வந்து அந்த அவருடைய பரதனுடைய முகம் வந்து எப்படி இருக்குது, சண்டை போடுற அளவுக்கு இல்லை, அதாவது அது சண்டை போடுற மாதிரி இல்லை, தன்னுடைய அண்ணனை பார்க்க தான் அவர் வந்திருக்கிறாருங்கிறத அதுக்கப்புறம் பின்னாடி அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து யுத்தகாண்டத்தில் வந்து என்னென்னா கும்பகர்ணன் வதைப்படலம். கும்பகர்ணன் வந்து என்ன, யார், ராவணனுடைய தம்பி. இவர் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஆறு மாதம் வந்து முழிச்சிருப்பார், ஆறு மாதம் வந்து தூங்குவார், இது வந்து ஒரு சாபம் அவருக்கு. அப்படி தூங்கும்பொழுது அவர் வந்து எப்போவுமே எழுப்பவே முடியாது. அதாவது என்னென்னா, இது ராவணன் வந்து ராவணன் வந்து சண்டை போடும் பொழுது இது இன்று போய் நீ நாளை வா என்று சொல்லுவார். சொன்ன உடனே அவர் வந்து அதை வந்து என்னது, இன்றைக்கி சண்டை இல்லை முடிஞ்சிருச்சு நீ நாளைக்கு வா அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லி சொன்ன சொல் வந்து அவரை வந்து ரொம்ப வருத்தமடைய செஞ்சுது. அதுக்கு இவர் வந்து கும்பகர்ணன் தான் வந்து இவனோட சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகர்ணனை எழுப்புறதுக்காக எல்லாரும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, மக பெண்கள்லாம் வந்து உலக்கை இருக்குது பாருங்கள், உலக்கையை அந்த கும்பகர்ணன் நெஞ்சில் வந்து குத்துறாங்க, குத்தி உசுப்புறாங்க. அது எப்படி உசுப்புறாங்கன்னு பாருங்கள்.
விளக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் இடிக்கும் காட்சியே கண்முன் எழுப்புகிறது. உறங்குகின்ற கும்பகண்ண, உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான். எழுந்திராய் எழுந்திராய், அதாவது உறங்குகின்ற கும்பகர்ணா, உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று கான். அதாவது வந்து உறங்குகிற கும்பகர்ணனே, உங்களுடைய மாய வாழ்வுக்குங்கிறது இது கும்பகர்ணன் வந்து மாய வாழ்க்கைனா மாயாஜலம் உடையவர். அவர் ஒரு நாள் வந்து என்ன செய்வார், பெண்ணாகவும் வருவார், ஒரு சமயம் ஆணாகவும் வருவார். இந்த மாதிரி வந்து மாய வாழ்க்கையெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால, மாயாஜலம்லாம் இருக்கிறதுனால உன்னுடைய மாயாஜாலமெல்லாம் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குகின்றதுன்னு அழிந்து கொண்டிருக்கிறது. அதை நீ காண்றதுக்கு நீ எந்திரி எழுந்திராய் எழுந்திராய். கரங்கு போல விழ்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனிக்கிடந்து உறங்குவாய். அதான் காலதூதர் அப்படின்னா யமதர்மன் வந்து நம்மளை நோக்கி வர்றாரு. அவர் கையில் போய் நீ என்ன செய், உறங்கு, இப்போ நீ எந்திரின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த உலக்கையில் அவங்க நெஞ்சில் வந்து ஒத்த ஓசையுடன் அது இடிக்கிறாங்க. சரியா, இதோட பாடலை பொருளை பாருங்கள். உறங்குகின்ற கும்பகர்ணனை, உம்முடைய பொய்யான வாழ்வையெல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது. அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய். காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்குன்னா யமதர்மனுக்கு, தூதரானவர் கையில் இனி படுத்து உறங்குவாயாக அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறாங்க இந்த பாட்டில். இந்த கம்பராமாயணத்தில் வந்து இது இந்த வெய்யோன், அதாவது அயோத்தி காண்டத்தில் கங்கை படலம் தான் வந்து உங்களுக்கு வந்து என்னதுன்னா மனப்பாட பாடலாக வந்திருக்கு. இந்த மனப்பாட பாடலை வந்து நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பாடலாம். வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாலொடும் இணையாலொடும் போனான், மையோ மரகதமோ மதிகடலோ மலை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான். இந்த பாட்டு வந்து நீங்கள் இசையோட சந்தத்தோடு பாடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாடாகும். அடுத்த டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த கம்பராமாயண பாட்டு வரும் கண்டிப்பாக. ஓகே.